Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பத்துக்கு திட்டமிடும்போது தயவு செய்து இதை மட்டும் செய்திடாதீர்கள். கர்ப்பத்திற்கு முயற்சிக்கும் போது செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை என்ன என்பது குறித்து பார்ப்போம். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தாய்மை அடைய வேண்டும் என்பது தவம். பெண்ணுக்கு திருமண வயது என்பது 21. ஏனெனில் 21 வயதுக்கு பின்னர்தான் கர்ப்பம் தரிப்பதற்கு பெண்கள் உடல் ரீதியாக பலம் அடைவார்கள். 22 வயது முதல் 26 வயது வரை கர்ப்பம் தரிக்க மிக ஏதுவான வயதாக பார்க்கப்படுகிறது. 30 வயதை கடந்தால் கர்ப்பம் தரிக்கும் வாய்ப்பு குறைந்து கொண்டே செல்லும். எனவே குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் பெண்களுக்கு அவர்களது கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இந்த கருமுட்டைகள் வயதாக வயதாக எண்ணிக்கையிலும் ஆரோக்கியத்திலும் தரம் குறைந்து விடும். ஆனால் ஆண்களை பொறுத்தவரை அவர்களுக்கு விந்துக்கள் தினம் உருவாகும். ஆண்களுக்கும் விந்து உற்பத்தி மற்றும் ஆரோக்கியம் வயதாக குறையும். பெண்கள் வயதுக்கு வந்த பின் சராசரியாக 28 நாட்களுக்கு ஒரு முறை அந்த முட்டைகள் வளர்ச்சி பெற்று ஃபிலோபியன் டியூப் வழியாக கீழிறங்கும். இதனை முட்டை வெளியீடு என்று அழைப்பார்கள். ஆங்கிலத்தில் இதற்கு ஓவுலேஷன் என்று பெயர். மாதவிடாய் ஆரம்பிக்கும் முதல் நாளிலிருந்து 14வது நாள் வரை பெண்ணின் முட்டை வெளியேறும். இந்த முட்டை வெளியேறி 24 மணி நேரத்தில் ஆணின் விந்தை சந்தித்தால் கரு கூட்டல் நடைபெற்று குழந்தை உருவாகும். ஆணின் விந்தானது பெண்ணின் யோனியில் உட்செலுத்தப்பட்டு 72 மணி நேரங்கள் அதாவது 3 நாட்கள் வரை உயிருடன் இருக்கும். எனவே கர்ப்பம் தரிக்க உகந்த காலம் என்பது மாதவிடாய் ஏற்பட்ட முதல் நாளிலிருந்து 11வது நாளுக்கும் 14வது நாளுக்கும் இடைப்பட்ட காலமாகும். இந்த சமயத்தில் தினசரி உறவு வைத்துக் கொண்டால் கரு உருவாகும் வாய்ப்பு அதிகமாகும். உடல் உறவின் போது நீங்கள் எண்ணெய் எச்சில் ஜெல் போன்றவை பயன்படுத்தினால் அவற்றை நிறுத்திவிடுங்கள். ஏனென்றால் இவை விந்துவுக்கு ஆபத்தை விளைவிக்கும். குழந்தைகளுக்கான எண்ணெய் பேபி ஆயில் தான் ஓரளவு ஆபத்து இல்லாதது. முடிந்தவரை எந்த விதமான லூப்ரிகன்ட் பொருட்களை உபயோகிக்காமல் இருப்பதே நல்லது. பல பெண்கள் உடலுறவு முடிந்ததும் தங்கள் பெண்குறியை சுத்தம் செய்ய பல திரவங்களையும் தண்ணீரையும் உபயோகிக்கின்றனர். இதை வெஜினல் டச் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நீங்கள் கர்ப்பம் அடைய நினைக்கும் கட்டத்தில் இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இந்த திரவங்கள் விந்துவை கொள்வதுடன் பெண்ணுறுப்பில் உள்ள திரவங்களின் தன்மையை மாற்றி கர்ப்பம் அடைய விடாமல் தடுக்கும். கர்ப்பத்திற்கு திட்டமிடும் போது புகைப்பிடித்தல் அதிகமாக காஃபி குடித்தல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் நிக்கோட்டின் மற்றும் ஆல்ககல் இவை ஆண் மற்றும் பெண் இருவரின் கருவுறும் வளமையை பாதிக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.